والصلاة والسلام على سيد الأنبياء وأشرف المرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين، أما بعد، فقد قال الله تعالى في محكم التنزيل وفي الفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إن أولياؤه إلا المتقون. قال النبي صلى الله عليه وسلم: من كان لله كان الله له، صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் என் சலாத்தினை சமர்ப்பித்தவனாக எனது வார்த்தைகளை துவங்குகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்து. அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலாவும் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எதை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு ஏவியிருக்கின்றார்களோ அவைகளை எடுத்து நடப்பதற்கும், இவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறு நம்மை தடுத்திருக்கின்றார்களோ அவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறும் எனக்கும் உங்களுக்கும் நான் வசிய செய்கின்றேன். அல்லாஹ் நல்லருள் தௌஃபீக் செய்தருள் புரிவானாக. முதல் வசந்தமான ரபியுல் அவ்வலை தொடர்ந்து மற்றொரு வசந்தமாக, இன்னும் ஒரு வசந்தமாக ரபியுல் ஆஹிரை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றார். அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மாண்புகளையும் வாழ்வின் படிப்பினைகளையும் வாழ்நாள் முழுக்க நாம் சொன்னாலும் அதை சொல்லி முடித்து விட முடியாது. இந்த மற்றொரு வசந்தமான இந்த ரபியுல் ஆஹிரிலே அவுலியாக்களின் ஆன்மீகங்களை பற்றியும் அவைகள் தரும் படிப்பினைகளை பற்றியும் குர்ஆன் ஹதீஸ் வழியாக நாம் இந்த வார சிந்தனையில் பயணிக்க இருக்கின்றோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா, அவுலியா என்பது மனிதன் கண்டுபிடித்த வார்த்தை அல்ல. அல்லாஹ் தன் திருமறையிலே கூறுகின்றான், இன் அவுலியா உஹு இல்லல் முத்தகூன். இறை நேசர்கள் அல்லாஹினுடைய தக்வாவை உடையவர்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். மற்றொரு வசந்தத்தில் அல இன்ன அவுலியா அல்லாஹ் லா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன். அறிந்து கொள்ளுங்கள், இறை நேசர்கள் என்ற அவுலியாக்கள் அவர்கள் கடந்த காலங்களை பற்றி உண்டான கவலையும் அவர்களுக்கு இல்லை, வருங்காலை பற்றி உண்டான பயமும் அவர்களுக்கு இல்லை என்று கூறி, அல்லதீன ஆமனு வக்கானு எத்தக்கூன், அவர்கள் ஈமான் கொண்டு அல்லாஹுவை தக்குவா செய்வார்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். ஆக வலிமார்கள் என்று அல்லாஹு ஜல்லஷானோ தாலா தன் திருமறையில் கூறுகின்ற அந்த வலிமார்களை அல்லாஹ் திருமறையில் அவர்கள் சரித்திரங்களையும் அல்லாஹ் பதிவு செய்து படிப்பினைகளை நமக்கு தருகின்றான். அண்ணலம் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் மன் ஹும் அவுலியா என்று சஹாபிகள் யார் அவுலியாக்கள் என்று சஹாபிகள் கேட்டபொழுது அண்ணலம் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லதீன இதா ருஊதுக்கிரல்லாஹ், அவர்களை பார்த்தால் அல்லாஹுவின் நினைவு வரும் என்று பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மேலும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா தன் திருமறையிலே அந்த வலிமார்களை பற்றி கூறும் பொழுது, இன்னல்லதீன காலு ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا. ஈமான் கொண்டு அல்லாஹ்வை ரப்பு என்று சொல்லி அதிலே அவர்கள் இஸ்திகாமத்தாக இருப்பார்கள், அவர்களிடம் மலக்குமார்கள் வந்து செல்வார்கள், வந்து சொல்வார்கள், நீங்கள் பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம் என்று. ஆக ரப்பு என்பதில் இஸ்திகாமத்தாக இருப்பது என்றால் என்ன, வலிமார்கள் என்றால் என்ன என்பதை குறித்து கல்லுடைந்தாலும் சொல்லுடையாத அல்லாமா இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுவார்கள், அவர்கள் அல் ஆலிமு பில்லா, அல்லாஹை பற்றி உண்டான ஞானம் அவர்களுக்கு இருக்கும். அடுத்து அல் முவாதிபு அலா தாஅத்திஹி, அல்லாஹை வழிபடுவதிலே அவர்கள் தொய்வில்லாமல்
எந்த காலத்திலும் அந்த தாத்தை வழிபடுதலை அந்த வணக்கங்களை விடாமல் செய்வார்கள். சோதனையான காலமாக இருந்தாலும், மகிழ்ச்சியான காலமாக இருந்தாலும், நோய்வாய்ப்பட்ட காலமாக இருந்தாலும், அந்த தாழ்த்து செய்வதற்கு அவர்களுக்கு அது இடையா இறைஞ்சலாக இருக்காது என்பதை அவுலியாக்களின் அடையாளமாக சொல்கின்றார்கள். நாம் இன்று பார்க்கின்றோம், மகிழ்ச்சியான நாட்களில் பரலுகளும் தப்பிவிடுகின்றன, சுன்னத்துகளும் தப்பிவிடுகின்றன. அலி அலி அல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுவார்கள், எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்கும் முன் சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் என்பதை 33 தடவை சொல்லுமாறு, அந்த சரித்திரம் உங்களுக்கு தெரிந்ததுதான், எப்பொழுது சொன்னார்களோ அதிலிருந்து நான் அதை தவற விட்டதே இல்லை என்று தன் தோழர்களிடம் சொன்னபொழுது சஹாபிகள் கேட்பார்கள், கலீஃபா அவர்களே, யுத்தகலத்தில் இருக்கும் பொழுது அப்பொழுதும் இதை நீங்கள் ஓதினீர்களா என்று சொன்ன பொழுது அல்லாஹ்வின் மீது சத்தியம் விட்டு சொல்லார்கள், யுத்தகலத்திலும் கூட நான் இதை ஓதாமல் விட்டதில்லை. அப்ப அவுலியாக்களுடைய அடையாளங்கள் ஒரு சின்ன அமலாக இருந்தாலும் சரி, நேரம் கிடைத்தால் செய்வது அல்ல, ஒரு சின்ன அமலாக இருந்தாலும் தொடர்ந்து தொய்வில்லாமல் அந்த அமலை கொண்டு வருவது அவுலியாக்களின் அடையாளம் என்று இப்னு ஹஜர் அஸ்கலானி அவர்கள் நமக்கு அவர்களுடைய அடையாளத்தை சொல்லிக் காட்டுகின்றார்கள். மூன்றாவது, அல் முஃலிசு பி இபாதத்தி, அல்லாஹ்வை வணங்குவதிலே இஹ்லாஸான முறையில் அல்லாஹ்வை அல்லாஹிற்காக வணங்குவது. ராபியத்துல் பசரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கேட்பார்கள், நீங்கள் எதற்காக வணங்குகின்றீர்கள்? ஒரு கூட்டம் சொல்லும், நாங்கள் சொர்க்கத்திற்காக, சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்பதற்காக வணங்குகின்றோம். இன்னொரு கூட்டம் சொல்லும், நரகத்தை பயந்து. ராபியத்துல் பசரியா அவர்கள் சொல்வார்கள், நரகமும் சொர்க்கமும் அல்லாஹுவால் படைக்கப்பட்டது, மஹ்லூக்கு தான் அது. நாம் எப்படி படைக்கப்பட்டிருக்கின்றோமோ அதுபோன்று சொர்க்கமும் ஒரு படைக்கப்பட்டது, நரகமும் படைக்கப்பட்டது. ஆகியவை படைக்கப்பட்டவைக்காக வேண்டி நீங்கள் வணங்குகின்றீர்களா? மஹ்லூக்குக்காக வணங்க வேண்டாம், ஹாலிக்குக்காக வணங்குங்கள், அல்லாஹ்வை அல்லாஹிற்காக வணங்குங்கள் என்று சாபியத்தல் பசரியா சொன்ன வரலாற்று பதிவை பார்க்கின்றோம். முசா அலி இஸ்லாம் அவர்கள் மலை தேடி தொழுதார்கள். இமாம் கசாலி இமாம் ரஹமத்துல்லா அலி அவர்கள் தன்னுடைய கிரந்தத்தில் பதிவு செய்த ஒன்று, மழை வரவில்லை, அல்லாஹ் கேட்பான். முசா அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாவிடம் கேட்டார்கள், ஏன் மழை பொழியவில்லை? அல்லாஹ் சொன்னான், கூட்டத்தாரிடம் கேளுங்கள், எதற்காக மழை தொழுகை தொழுதீர்கள் என்று. மழை பெய்ய வேண்டும் என்பதற்காக. எதற்காக தொழுதீர்கள்? பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். மழை பெய்தால் செழிப்படையும், செழிப்படைந்தால் மீண்டும் பாவம் செய்வார்கள், மீண்டும் மழை தடைபெறும். ஆக அல்லாஹ்வை அல்லாஹ்விற்காக யார் வணங்குகின்றார்களோ அவர்கள் துஆ செய்தால்தான் நான் மழையை அருளிப்பேன் என்று சொன்ன பொழுது, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சமூகத்திலே அவர்கள் உயர்ந்த அந்தஸ்தில் உள்ளவர்கள், அவர்களுடைய நிலை வேறு. சமூகத்திற்கு உணர்த்துவதற்காக அல்லாஹ் இந்த படிப்பினையை தருகின்றான். அப்படிப்பட்டவர் யார் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டபொழுது ஒரு அடையாளத்தை சொல்லி அவரை பார்க்க சொல்கின்றார்கள். ஒரு சாதாரண எளிமையான கோலத்தில் ஒரு இடத்தில் அவர் இருக்கின்றார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களை தேடிச் செல்கின்றார்கள். இவர்கள் வந்ததும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெயரை குறித்து அஸ்ஸலாமு அலைக யா மூசா அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்கின்றார்கள். அறிமுகம் இல்லாமலேயே அவர்கள் பெயர் சொல்லும் பொழுது, எப்படி என்னை மூசா நபி என்று தெரிந்து கொண்டீர்கள் என்று சொன்ன பொழுது, உங்களை யார் என்னிடம் அனுப்பினானோ அவன் எனக்கு கற்றுத்தந்தான் என்று சொல்லி அல்லாஹ்விடத்திலே மழைக்காக துஆ செய்யுமாறு மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டபொழுது, அவர் ஒரு செங்கலின் மீது ஏறி நின்று கொண்டு, பாவம் செய்யக்கூடிய இயல்பாக மனிதனை படைத்துவிட்டு மனிதன் பாவம் செய்கின்றான், மீண்டும் அவன் மன்னிப்பு கேட்டால் மன்னிப்பாய் என்று சொல்கின்றாயே, இப்பொழுது அவர்கள் மன்னிப்பு பாவம் செய்துவிட்டு மன்னிப்பு கேட்கின்றார்கள், உடனே மழையை பொழியவை என்று அவர் அல்லாஹ்விடம் அவர்கள் வேகமாக பேசுவதை பார்த்தவுடன் மழையும் பொழிந்தது. மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, அல்லாஹ்விடத்தில் இப்படியா பேசுறது, ஒழுக்கம் இல்லாமல் என்று சொன்ன பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள். ஒரு நேரத்தில் அவர்கள் அல்லாஹ் கடுமையான சோதனையில் புரட்டி எடுத்தான். அந்த சோதனையின் போதும் அவர்கள் எந்த அமல்களையும் விடவில்லை, சுக்ரோடன் இருந்து கொண்டார். எனவே அவர் அல்லாஹிற்காக வேண்டி ஆகிவிட்டால் இப்பொழுது அல்லாஹ் அவருக்காக ஆகிவிட்டார் என்ற விளக்கத்தை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதாக சொல்கின்றார். ஆக
Ali Rali Allah Taala and Gaurul Solvargal Allah Irandu Visayathai Maraithuvaithirukkindran. Yendha Ibadathai Kondu Allah Nammai Porundikolvan Enbadhai Maraithuvaithirukkindran. Tholugaila, Zakatila, Hajjila, Nombila, Dharmathila, Uravugalai Aadharippadhila, Yedhil Allahvin Thiruppuruttham Irukkumendru Namakku Theriyadhu. எனவே எல்லா இபாதத்தையும் அல்லாஹ்வின் திருப்பொருத்தத்தை நாடி செய்ய வேண்டும். ஏதோ ஒன்றை கொண்டு அல்லாஹ் பொருந்திக் கொள்வான். எப்படி நாய்க்கு தண்ணீர் கொடுத்த ஒரு வேசிக்கு கூட சோனம் இருக்கின்றது என்று எம்பெருமானா சொன்னார்கள் அல்லவா. எனவே அந்த முழு 100% அல்லாஹ்விற்காக வேண்டி அந்த இபாதத் அமைய வேண்டுமானால் அமைந்து விடுமானால் அதை கொண்டு அல்லாஹ் பொருந்திக் கொள்வான். அது ஒரு அடியார்களில் யார் வலியுல்லா என்பதையும் அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கின்றான். எனவே வலியுல்லாக்கள் என்பது நாம் கண்டுபிடித்ததல்ல, குர்ஆன் பேசுகின்றது. சுலைமான் அலி அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமூகத்தில் இருந்த ஆதிப் இப்னு பரஹியா கண் இமைக்கும் நேரத்தில் பல்லாயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் உள்ள சபா நாட்டிலிருந்து பல்கீஸ் ராணியின் சிம்மாசனத்தை கொண்டு வந்த அதிசயத்தை பேசுகின்றது. 300 வருடங்கள் குகைவாசிகளை பற்றி பேசுகின்றது. சூரியன் அவர்களுக்கு நேரில் வராமல் வலது பக்கமாகவும் இடது பக்கமாகவும் சூரியனை வதரஷம்ச என்று சூரத்துல் கஹ்ஃபிலே சூரிய ஒளி போட்டால் அவர்களுக்கு தூக்கம் கெட்டுவிடும் என்பதற்காக அல்லாஹ் வடமும் இளமுமாக சூரியனை நகர்த்துகின்றான். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பேசுகின்றது. அவர்கள் நபி அல்ல. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் பொறுப்பில் இருந்து அவர்களுக்கு உணவு கொண்டு செல்லும் பொழுது அந்த பருவகாலத்தில் கிடைக்காத பல வகைகளையும் அவர்கள் உண்ணுகின்றார்கள். அன்னாலக்கி ஹாதா எப்படி வந்தது என்று கேட்ட பொழுது மரியம் அலைஹிஸ்ஸலாம் காலத் ஹுவ மின் இந்தில்லா, இது எனக்கு அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வந்தது என்று சொல்வார். ஆக வலிமார்களை பற்றி குர்ஆன் தான் நமக்கு பேசுகின்றது, நமக்கு அவர்களுடைய படிப்பினையை காட்டுகின்றது. அந்த வலிமார்கள் யார்? ஒன்றை நன்றாக விளங்குவதற்கு முற்படுகின்றேன். நபியினுடைய பணி 4. யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி, குர்ஆனை ஓதி கொடுப்பார்கள். அதற்காக வேண்டி அல்லாஹ் ஒரு கூட்டத்தை ஏற்றுகின்றார். அதற்கு அடுத்து ஒய்யு அல்லி முகமுல் கிதாப், வேதத்தை தப்சீர் செய்கிறது. தப்சீர் குர்ஆன் விளக்க உரைஞர்கள், முதர்ரிசீன்கள். அந்த கூட்டத்தை அல்லாஹ் ஒரு கூட்டத்தை கொண்டு ஏற்றுகின்றார். ஆக குர்ஆனை கற்றுக் கொடுக்கக்கூடிய நபியின் பணி அல் உலமா வரசத்துல் அம்பியா, உலமாக்கள் நபியினுடைய வாரிசு என்பதை பல்வேறு குழுக்களாக அல்லாஹ் பிரித்து இந்த உலகத்தில் உலகம் உள்ளளவும் அதை நடத்தாட்டுகின்றார். ஒரு கூட்டம் குர்ஆனை கற்பிக்கின்றது, ஒரு கூட்டம் வேத விளக்கத்தை சொல்கின்றது. அல்லாஹ் நபியின் பணி எத்ரு அலைஹி மாயாத்திஹி ஒய்யுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா. ஹிக்மத் என்றால் ஹதீஸ். ஹதீஸ்களை வல்லுநர்கள் மூலமாக அரபி கலாசாலைகளில் அதனுடைய பணியை அல்லாஹ் நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றான். நபியின் பணி 4வது ஒய்யுஸக்கீஹிம், அகத்தின் அகமியங்களை அழகுபடுத்தக்கூடிய பணி. அந்த பணியை யார் செய்கிறது? அதைத்தான் வலிமார்கள் செய்கின்றார்கள். ஆக குர்ஆனை கற்றுக் கொடுப்பது, குர்ஆனை விளக்குவது, ஹதீஸ்களை விண்டு விளக்குவது, அகத்தின் அழகை அழகுபடுத்துவது என்பது அந்த 4வது பணியை உலகம் உள்ளளவும் வலிமார்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆக வலிமார்கள் அல்லாஹ்விடமே தன்னை முழுமையாக ஒப்படைத்து விடுவார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்வார்கள், ஓ ஃபவ்விலு அம்ரி இலல்லாஹ், என்னுடைய காரியங்கள் அனைத்தையும் நான் அல்லாஹ்விடம் ஒப்படைத்து விடுகின்றேன். ஒரு பஸ்ஸிலோ விமானத்திலோ ஏறி உட்காரும் பொழுது அந்த விமானி காரோட்டியை நம்பி நாம் என்ன செய்து விடுகின்றோம்? அவரை மீது நம்பிக்கை வைத்து நாம் பயணிக்கின்றோம். காரையும் காரோட்டியையும் வாகனங்களையும் படைத்த ரப்பின் மீது வஹமல்லாஹும் ஃபில் பர்ரி வல் பஹர், கடலிலும் திடலிலும் நாம் தாம் சுமக்கிறோம் என்ற ரப்பின் மீது நாம் நம்பிக்கை குறைந்து விட்டோம். அவன் மீது நம்முடைய பொறுப்புகளை முழுமையாக சாட்டாமல் விட்டு விடுகின்றோம். ஆக வலிமார்கள் தன்னுடைய அனைத்து காரியங்களையும் அல்லாஹ்வின் பக்கம் தாட்டிவிட்டு நிம்மதியாக இருப்பார்கள். அதனால்தான் அவர்களுக்கு கவலை இல்லை. அவர்கள் வேறு உலகத்தில் லயித்து விடுவார்கள். புகாரியிலே ஹதீஸ் வருகின்றது. அபு ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ் ஒரு அடியானை எப்படி தன்னிடம் பொறுப்பை ஒப்படைத்து விட்டு
அல்லாஹ்விற்காக வேண்டி அவர்கள் ஆகிவிடுகின்றார்களோ அவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான். அப்படி நான் நேசித்து விட்டால் குந்து சமீஉல்லதி யஸ்மாஉ பி குந்து பஸரஹுல்லதி யப்ஸுரு பி குந்து ஐதியல்லதி யப்தஷு பி. அவர்கள் பார்க்கக்கூடிய பார்வையாகவும் கேட்கக்கூடிய கேள்வியாகவும் செயல்படக்கூடிய கரங்களாகவும் நடக்கக்கூடிய கால்களாகவும் நான் ஆகிவிடுகின்றேன் என்றான். எப்படி ஒரு இரும்பு பாலத்தை நெருப்பில் போட்டால் அந்த இரும்புக்கு நெருப்பின் தன்மை வந்து விடுகின்றதோ, இரும்பு இரும்புதான், நெருப்பு நெருப்புதான், ஆனாலும் அந்த இரும்பு நெருப்போடு எப்படி தன்னை ஐக்கியப்படுத்திக் கொண்டிருக்கும் பொழுது அந்த நெருப்பினுடைய தன்மை இந்த இரும்பு பாலத்திற்கு வந்து விடுவது போல அல்லாஹ் அவர்களின் மூலமாக வெளிப்படுத்துகின்றான். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஜும்மாவிலே ஹுத்பா நிகழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள். பல்லாயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் ஒரு யுத்தத்திற்காக ஒரு கூட்டத்தை அனுப்பியிருந்தார்கள். தளபதியின் பெயர் பட்ட பெயர் சாரியா. மிம்பரில் இருந்து கொண்டு மதீனாவில் இருந்து சொல்கின்றார்கள், யா சாரியா அல் ஜபல், சாரியாவே மலையை கவனியுங்கள், எதிரிகள் சுற்றி வளைக்கின்றார்கள் என்று அதற்கு அர்த்தம். யுத்தம் முடிந்து அந்த சாரியா வந்து சொல்கின்றார், உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய சப்தம் மட்டும் எனக்கு கேட்கவில்லை என்றால் எதிரிகள் சுற்றி வளைத்திருப்பார்கள். அப்ப உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய பார்வை குந்து சமியாவுல்லதி குந்து பஸரஹுல்லதி எபுசுருபி, அவர்கள் பார்க்கக்கூடிய பார்வையாக நான் ஆகிவிடுகின்றேன். அங்கு கேட்கக்கூடிய கேள்வியாக அல்லாஹ் ஆகிவிடுகின்றான். எத்தனையோ சஹாபிகள் வலிமார்களாக இருந்திருக்கின்றார்கள். ஆக வலிமார்கள், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கப்பலிலே இருந்தார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் தூர் சீனா மலைக்கு செல்லும் பொழுது கூட இருந்தவர்களில் வலிமார்கள் இருந்தார்கள், ஈசா நபியுடன் இருந்தவர்களில் வலிமார்கள் இருந்தார்கள். எனவே வலிமார்களுடைய பயணம் அல்லாஹ் வைத்துக் கொண்டே இருப்பான். அந்த ஆன்மாவை பரிசுத்தப்படுத்தக்கூடிய அந்த பணியும் எப்படி குர்ஆன் பணி ஹதீஸ் பணி தொடர்கின்றதோ அதுபோன்று நப்சை பரிசுத்தப்படுத்தக்கூடிய ஒரு பணியும் தொடர்ந்து கொண்டிருக்கும். அதற்கானவர்கள்தான் வலியுல்லாக்கள், அல்லாஹ்வின் நேசர்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். ஆக இஸ்லாம் வலியுல்லாக்களுக்கு அடையாளம். முனிவரை போன்று காடுகளில் திரிவதும் அல்லது திருமணமாகாத போப்புகளை போன்று இருக்கவோ இஸ்லாம் வலியுறுத்தவில்லை. அல்லாஹ்வை தக்வா செய்வார்கள், தன்னுடைய அமல்களில் நேமமாக இருப்பார்கள், துன்யாவிலே இருந்து கொண்டு துன்யாவில் ஒட்டாமல் இருப்பார், உலக பற்றை விற்று விடுவார்கள். எப்படி தாமரை இலை தண்ணீருக்குள் இருந்து அந்த இலையை எடுத்துவிட்டால் தண்ணீர் அதிலே ஒட்டாது. உலகத்தில் இருந்து கொண்டே உலகம் தன்னிடம் ஒட்டாமல் தன்னுடைய கல்புக்குள் அந்த உலகம் சென்று விடாமல் அவர்கள் இருப்பார்கள். உலகத்தினுடைய எல்லா விஷயங்களையும் அவர்கள் அனுபவிப்பார்கள், ஆனால் அவருடைய உள்ளத்திலே மொஹப்பத்துல்லா அல்லாஹ்வின் நேசம் மாத்திரம்தான் இருக்கும். மற்றவைகள் எல்லாம் மறைந்துவிடும். ஒருவர் தொழுது கொண்டிருக்கும் பொழுது லைலா மஜ்னூன் என்ற ஒரு சரித்திரம் உண்டு. அது உண்மையிலேயே தபாவியங்களுடைய காலத்தில் நடந்ததுதான், தாபியங்களுடைய காலத்தில் நடந்ததுதான். லைலாவின் மீது பித்து கொண்ட அந்த மஜ்னூன் என்பவர் தொழுது கொண்டிருக்கவருடைய குறுக்கே செல்கின்றார். தொழுது முடிந்ததும் அவர் கூறினார், நான் தொழுது கொண்டிருக்கும் போது எனக்கு முன்னால குறுக்க போறீங்களே என்று சொன்ன பொழுது அவர் சொன்னார், நான் லைலாவுடைய சிந்தனையில் சுற்றி இருக்கக்கூடிய சூழல்களை எல்லாம் நான் மறந்து விட்டேன், எனக்கு மற்றது எதுவுமே எனக்கு கண்ணுக்கு தெரியல, என லைலாவின் சிந்தனையில் நான் சென்று கொண்டிருக்கின்றேன். ஆமாம், நீங்கள் அல்லாஹ்வை தொழுகிறேன் என்று சொல்கின்றீர்களே, நான் குறுக்கே போனது உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கூறினாராம். அதிலே ஒரு படிப்பினை இருக்கின்றது. எனவேதான் இறை நேசர்கள் அவர்கள் அல்லாஹோடு ஐக்கியமாகிவிட்டால் இந்த உலகத்தையே அவர்கள் மறந்து விடுவார்கள், அல்லாஹ்வினுடைய அந்த பேரின்பத்தில் அவர்கள் மூழ்கி விடுவார்கள் என்பதை பார்க்கின்றோம். இன்ன லதீன காலு ரப்புனல்லாஹு சும்மஸ்தகாமு, அல்லாஹு தஆலா ஆன்ம உலகத்தில் கேட்டான், அலசு பிறப்பிக்கும், நான் உனது ரப் இல்லையா என்று. எனவே ரப் இல்லையா என்று கேட்டு நாம் பலா நீதான் எனது ரப்பு என்று ஒப்புக்கொண்டு இந்த உலகத்திற்கு வந்தோம், நாளை மண்ணறையில் நமக்கு கேட்கப்படுவதும் மண் ரப்புக்க உனது ரப்பு யார். ஆக இது மனப்பாடம் செய்து கொண்டு அங்கு பதில் அளிப்பதில்லை, ரப்பை ரப்பாக வாழ்நாள் முழுக்க
நாம் அதிலே இஸ்திகாமத்தோடு நிரந்தரமாக அந்த நினைவுகளுடன் வாழ்வதைத்தான் அந்த இஸ்திகாமத் என்பதை காட்டுகின்றோம். அல்லாஹ் ஜல்லஷானோ தாலா துன்யாவை பார்த்து கூறுவான், என்னுடைய நல்லடியார்களுக்கு துன்யாவே முர்ரி அல அவுலியாய், என்னுடைய வலிமார்களுக்கு நீ கசந்து விடு. ஆக வலிமார்கள் முஹப்பது துன்யா முஹப்பத்துல்லா இந்த ரெண்டும் ஒன்று சேராது. அவர்களுக்கு எப்பொழுது நமக்கு இந்த உலகம் இனிக்கின்றதோ இன்பமாக இருக்கின்றதோ அல்லாஹ்வின் நெருக்கத்தை விட்டும் நாம் தூரமாக இருக்கின்றோம் என்பது பொருள் என்று மௌலானா ரூமி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நமக்கு விளக்குவார். இப்படி அல்லாஹ்விலே தன்னுடைய காரியங்களை அனைத்தையும் வைத்துக் கொண்டு அல்லாஹ்வை நேசிக்க ஆரம்பித்து விட்டார், பெருமானாரை நேசிக்க ஆரம்பித்து விட்டார். முதல் கட்டமாக பள்ளத்தை நோக்கி பாயக்கூடிய தண்ணீர் போல வேகமாக நமக்கு சோதனை தான் வரும். அந்த சோதனைகளை எல்லாம் சகித்துக் கொண்டு அதில் பொறுமை கடந்து அந்த பொறுமையோடு அல்லாஹ்வின் கட்டளைகளையும் ஹராம் ஹலால்களையும், அவுலியாக்கள் ஹராமை ஹலாலாக்குவர்கள் அல்ல, ஹலாலை ஹராமாக்குவர்கள் அல்ல, ஷரியத்தினுடைய சட்டங்களை சரியாக பேணக்கூடியவர்கள் தான் வலிமார்கள். எல்லா வலிமார்களுடைய சரித்திரங்களையும் பார்த்தோமையானால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமிடம் சொல்லுவான், நான் இன்னாரை நேசிக்கின்றேன், நீங்கள் எல்லோரும் நேசியுங்கள், வானத்தில் உள்ள அனைத்து மலக்குமார்களும் கோடான கோடி மலக்குமார்கள் அந்த இறைநேசரை நேசிக்க வைப்பார். இந்த பூமியிலே உள்ளவர்களுக்கு கபூலியத்தை அல்லாஹ் ஏற்படுத்துவான். எத்தனை மன்னாதி மன்னர்களுடைய மன்னரறைகளில் பறவைகளின் எச்சங்களால் நிரம்பி கிடக்கும் பொழுது வலிமார்களுடைய மன்னரைகள் பூக்களின் சரணாலயங்களாக இருக்கக்கூடிய காரணம் அல்லாஹ்வை அல்லாஹுவாக ஏற்று அந்த ஒன்றிற்காகவே வாழ்ந்து தன்னை ஐக்கியப்படுத்திக் கொண்டதின் காரணமாக அல்லாஹ் இம்மையிலும் அவர்களை மணக்க வைக்கின்றான், மறுமையிலும் அவர்களை மணக்க வைக்கின்றான் என்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே வலிமார்களை அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கின்றான். எந்த அந்தஸ்தில், குறைந்த அந்தஸ்தில் உள்ள வலிமார்கள் கூட நம்ம இடத்தில் இருக்கலாம். அலி அலி அல்லாஹு தஆலா அன்ஹு சொல்வார்கள், எந்த இபாதத்தில் அல்லாஹ்வின் திருப்பொருத்தம் இருக்கிறது என்பதையும் மறைத்து வைத்திருக்கின்றான். வலிமார்கள் யார் என்பதையும் மறைத்து வைத்திருக்கின்றான். ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா, என்னுடைய முஹிப்பீன்கள் இந்த மஸ்ஜிதிலே இருக்கின்றார்கள், அவர்களை சென்று பாருங்கள் என்று சொன்னார்கள். ஒரு கூட்டம் ஹதீஸ் பாடங்களையும் குர்ஆன் பாடங்களையும் நடத்தி கொண்டிருக்கின்றது. அவர்களை அல்லாஹ் முஹிப்பீன்கள் என்று சொல்கின்றான். எல்லோரும் அந்த பாடத்தில் அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள், ஒருவர் மாத்திரம் அதில் கலந்து கொள்ளவில்லை. இவரும் அந்த முஹிப்பீனாக ஆகட்டுமே என்று ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவரை கூப்பிட்டு நீங்களும் அதில் கலந்து கொள்ளுங்கள் என்று சொன்ன பொழுது அவர் கூறினார், என்னை என் போக்கில் விட்டுவிடுங்கள் என்று கூறினார். மீண்டும் வற்புறுத்த அவர் கூறினார், நீங்கள் என்னை மிகவும் வற்புறுத்தினால் நீங்கள்தான் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் என்று நான் மக்களிடம் சொல்லிவிடுவேன் என்றார். இவர் தன்னை அறிமுகப்படுத்தவில்லை. அல்லாஹ்விடம் கேட்டார்கள், நான் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் என்று இவருக்கு எப்படி தெரியும்? அல்லாஹ் கூறினான், என்னுடைய முஹிப்பீன்களைத்தான் அவங்களை நான் சந்திக்க சொன்னேன், அவர் என்னுடைய மஹபூப், என்னால் பிரியம் வைக்கப்பட்டவர். இப்படி பல அந்தஸ்துகளில் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா வலிமார்களை வைத்துத்தான் இந்த உலகத்தை இயக்கிக் கொண்டிருக்கின்றான் என்று சத்திய சஹாபிகளில் எத்தனைய வலிமார்களுடைய அற்புதங்களும் இருக்கின்றன, அதிசயங்களும் இருக்கின்றன, அல்லாஹ் நிகழ்த்தி காட்டுகின்றான். ஆக வலிமார்களுடைய அடையாளம் அமல்களை தொடர்ந்து செய்வது, தொய்வில்லாமல் செய்வது, அந்த அமல்களிலே இஹ்லாஸாக முறையிலே செய்வது. இன்னும் அந்த படிப்பினைகளை நாம் தொடருவோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவருக்கும் நல்லருள் தௌஃபிக் செய்தல் புரிவானாக. வாஹித் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.